வந்து கொண்டிருக்கிறாரா? என்ன தத்தை, வரவேற்பெல்லாம் பலமாக இருக்கிறது? முருகன் கோயிலுக்கு சென்று வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பல தலைமுறையாய் பாதுகாத்து வந்த நமது வில்லை இம்முறையும் காத்து நமது குலத்திற்கு பெருமை சேர்த்த உங்களுக்கு இதுவெல்லாம் சாதாரணம். எல்லாம் அந்த இறைவன் முருகனருள் தான் தத்தை. என்ன தத்தை, திடீரென்று சோகமாகி விட்டாய்? எல்லா செயலிலும் அருள் புரியும் அந்த இறைவன் நமக்கு ஓர் குழந்தை செல்வத்தை மட்டும் கொடுக்காமல் விட்டுவிட்டாரே. அதுதான் தத்தை என் கவலையும். இப்படி பாடுபட்டு காத்து வந்த பேரையும் புகழையும், அமுத சுரபி போல் இருக்கின்ற இந்த காட்டையும், என்னை பின்தொடர்ந்து ஆள நமக்கு ஒரு குழந்தை இல்லையே. பறவைகள் பாடித்திரிந்து உணவு சேகரித்து தனது குஞ்சுகளுக்கு ஊட்டுவதை காணும் போதும், புலிகள் தன் குட்டிகளுடன் வேட்டையாடுவதை காணும் போதும், யானைகள் கூட்டமாக வந்து சுனைகளுக்கு நீர் அருந்த வருவதை காணும் போதும் என் மனம் அடையும் வேதனை. நீ கவலைப்படாதே தத்தை, நம் வேதனை பார்த்து என் அப்பன் முருகன் நிச்சயம் அருள் புரிவான். அந்த நம்பிக்கை எனக்கும் உள்ளது. ஆமாம், கள்வர்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்கினீர்கள்? அவர்களை கை கால்களை கட்டி அடர்ந்த காட்டில் விடும்படி ஆணையிட்டு விட்டேன். சரியான தண்டனைதான். மற்ற நாட்களில் சிக்கியிருந்தால் அவர்களை என் கையாலேயே வெட்டி கூறு போட்டிருப்பேன். அது தெரிந்துதான் வில் விழா நாளில் வந்திருக்கிறார்கள். ஆமாம், இவ்வளவு காவல் இருந்தும் எப்படி உள் நுழைந்தார்கள்? வேர் அழுகிவிட்டால் பழம் எப்படி காய்க்கும்? காவல் தலைமை சரியில்லை. பிறகு இப்படி வந்தவன் போனவன் எல்லாம் நுழைந்த வண்ணம் தான் இருப்பான். ஆமாம், தலைமை காவலில் உங்கள் பங்காளிகள் தானே இருக்கிறார்கள்? அவர்களைத்தான் கூறுகிறேன். அவர்களுக்கும் நம் ஆட்சியில் பதவி தர வேண்டும் என்று பணியில் அமர்த்தினேன். ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சற்று அசைந்திருந்தால் வில்லை களவாடியிருப்பார்கள். நம் குலத்திற்கு என்றென்றும் அழியாத களங்கம் உண்டாயிருக்கும். இப்பொழுது என்ன செய்வது? அவர்களை அப்பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன். பிறகு? மாணனை அப்பணியில் அமர்த்தலாம் என்று அழைத்து வர சொல்லியிருக்கிறேன். மாணன் அந்த பதவிக்கு தகுதியானவர்தான். இருப்பினும் உங்கள் பங்காளிகள் கோபமடைவார்களே. அதற்காக பொறுப்பில்லாதவர்களை பணியில் அமர்த்திக் கொண்டு நாம் அவமானத்தை தேடிக்கொள்ள முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் தத்தை, இதை பற்றி பேசி மேலும் என் கோபத்தை கிளறாதே. தலைமை பிரச்சனை என்பது உனக்கு புரியாது. தெரியாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. நான் இப்பொழுது என்ன கூறிவிட்டேன் என்று இவ்வளவு கோபம் அடைகிறீர்கள்? உங்கள் உறவினருக்கு பரிந்து பேசினாலும் அது தவறா? உங்கள் தலைமை உங்கள் பிரச்சனை, எதுவாயினும் செய்யுங்கள். நான் தானியங்களை காய வைத்திருக்கிறேன். பறவைகள் மேயாமல் விரட்டி வருகிறேன். நீங்கள் சற்று ஓய்விடுங்கள். ஐயா, யார் அது? மாணனா? என்னை அழைத்து வர சொன்னதாக விராலி சொல்லி சென்றார். ஆம் மாணன், விராலியிடம் நான் தான் உன்னை அழைத்து வர சொன்னேன். என்ன விஷயம் என்று கூறுங்கள் ஐயா. நமது காட்டு தலைமையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும், அதுதான் அழைத்தேன். என்னவென்று கட்டளையிடுங்கள். எதுவாயினும் செய்கிறேன். நான் கட்டளையிட தேவையில்லை. நீ நான்கு பேருக்கு கட்டளையிடும் உரிமையை அளிக்கிறேன். நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. இன்று முதல் உன்னை தலைமை காவலாளியாக நியமிக்கிறேன். ஐயா, தங்கள் பங்காளிகள்? அவர்களுக்கு பதில்தான் நீ. அது எப்படி ஐயா சாத்தியம்? காட்டை ஆளும் குளத்தில் பிறந்த தங்கள் பங்காளிகள் இருந்த இடத்தில் நான் சாதாரண குடிமகன் எப்படி? எக்குளத்தில் பிறந்தவன் என்பது முக்கியமல்ல. நமக்கிட்ட பணியினையும் நாம் சுமக்கும் கடமைகளையும், காட்டு தீ பெரும் மழை போன்ற பேரிடர் வந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாது செவ்வனே செய்து முடிப்பதுதான் முக்கியம். நீ செய்வாய், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் காலாலிட்ட பணியை என் தலையாய் செய்ய காத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் சகோதரர்கள் என்ன நினைப்பார்கள் என்றுதான். பிறர் என்ன நினைப்பார்கள் என்று எச்செயலிலும் ஈடுபடும் நிலை கேள்விக்குறியாகிவிடும்.
மானை கொன்று உண்பது பாவமே. யாரும் தவறாக நினைப்பார்களே என்று புலி நினைத்தால் அது பட்டினி கிடந்தே சாக வேண்டியதுதான். ஊரார் வைத்த பயிரை உண்பதா என்று பறவைகள் நினைத்தால் அதற்கு உணவே கிடைக்காது. ஆதலால் மற்றவர்கள் நினைப்பை பற்றி கவலை கொள்ளாதே. சரி ஐயா. நல்லது, இன்றே பொறுப்பினை ஏற்றுக்கொள். பிறகு மான் வேட்டைக்கு செல்ல வேண்டும். நீதான் வேட்டையை கணிப்பதில் வல்லவனாயிற்றே. நாளை செல்ல முடியுமா? ஆராய்ந்து சொல். ஐயா மன்னிக்க வேண்டும், இது மான்கள் கர்ப்பமடையும் காலம். மிருகங்களை கர்ப்ப காலத்தில் கொள்வது வேட்டை தர்மம் அல்ல. ஆதலால் அவை பிரசவித்த பின் வேட்டைக்கு செல்வதுதான் சிறந்தது. நீ கூறுவதும் சரிதான். ஆமா ஐயா. அப்படி என்றால் அவற்றின் கர்ப்பகாலம் முடிந்த பிறகு வேட்டைக்கு செல்லலாம். ஊரில் அனைவருக்கும் உணவும் வேட்டை பொருளும் இருக்கிறதா? தாராளமாக இருக்கிறது ஐயா. நானிலிருந்து பாய்ந்த அம்பு போல் நீங்கள் நடத்திய வேட்டையில் மறை காட்டு பன்றி என்று ஏராளமாக சேர்ந்து விட்டது. அருவியின் சுரப்பாலும் நரியின் பாய்ச்சலாலும் காடுமலை எங்கும் தானியங்களும் பயிர்களும் நிரம்பி இருக்கின்றன. பிறகு என்ன குறை? சரி, நானமலையிலிருந்து தேவராட்டி வருவதாக கூறியிருந்தார். நீ சென்று படையில் பொருள் சேகரித்து வா. உத்தரவு ஐயா. இதோ வருகிறேன். அன்னையே, தங்களுக்காகத்தான் காத்திருந்தோம். தத்தை, தத்தை, வேகமாக வா. இதோ வருகிறேன். வாருங்கள் அன்னையே. உள்ளே வாருங்கள். உள்ளே வாருங்கள். உட்காருங்கள் அன்னையே. இப்படி அமர்ந்து கொள்ளுங்கள் அன்னையே. வில்விழா சிறப்பாக முடிந்தது போல. எல்லாம் தங்கள் ஆசிதான் அன்னையே. வில்விழாவில் ஏதோ கள்வர்கள் வந்ததாக செய்தி வந்தது. அவர்களை பிடித்து எந்த அசம்பாவிதமும் நிகழாதவாறு தடுத்தாயிற்று. பல தலைமுறையாய் காத்து வந்த வில், உன் குலம் காட்டில் தோன்றிய பொழுது உன்னுடைய முன்னோர்களுக்கு இறைவன் அருளியதாக கூறுவார்கள். இப்படி காட்டில் வசிக்கும் அனைத்து கூட்டத்திற்கும் ஓர் வில் இருந்தது. ஆனால் அனைத்து கூட்டமும் தன் கவனக்குறைவாலும் புதுமை புகுத்தலாலும் அதை இழந்துவிட்டனர். அதுதான் அன்னையே, அனைவரும் பொறாமைப்படுகின்றனர். அதை கண்கத்தி பாம்பாய் காத்து வருகிறேன். என் முன்னோர் எனக்கிட்ட ஆணை அல்லவா அது? நீ இன்னும் அதை காத்து வருவது யாரும் செய்திராத அரிய காரியம். அது நற்சகுனமும் கூட. இவ்வுலகில் யாருக்கும் நிகழ்ந்திடாத அதிசயம் ஏதோ உன் குலத்தில் நிகழப்போவது உறுதி. அன்னையே, நாங்கள் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. அதுதான் தாயே பெரும் பேறு. உலகில் மனித கூட்டம் யாவும் செய்யும் செயலில் சுயநலம் நிரம்பியிருக்கிறது. அது போக ஒவ்வொன்றிலும் என்ன பலன் என்று எதிர்பார்த்து செய்யும் வேளையில் நீங்கள் செய்யும் இச்செயல் மிகவும் பெரியது. இது எங்கள் குலப்பெருமை. இதை காக்க என்ன பிரதிபலன் எதிர்பார்க்க முடியும்? அதுவும் சரிதான். இத்தனை தலைமுறையில் உங்கள் வில் பயணிக்கையில் நிச்சயம் ஒரு அதிசயம் நிகழும். நீ பொறுத்திருந்து பார். என்ன தாயே, இத்தனை வருடங்களாக எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அதற்கு இந்த இறைவன் ஒரு வழிகாட்டினால் போதும். கவலை கொள்ளாதீர்கள், அவ்விறைவன் நிச்சயம் அருள் புரிவான். எங்களை ஆசீர்வதியுங்கள் தாயே. நன்றாக இருங்கள். நீங்கள் ஓய்வெடுங்கள் அன்னையே. மலையப்பா. வா மானா. வணங்குகிறேன் அம்மா. நலமா? எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான். நானே உங்களை காண உங்கள் குடிலுக்கு வரலாம் என்று இருந்தேன். அப்படியா? ஆமா. என்ன விஷயமாக? நாகனையா காவல் தலைமைக்கு என்னை நியமித்திருக்கிறார். அதுதான் தங்களிடம் ஆசி பெற்று செல்லலாம் என்று வந்தேன். மிகப்பெரிய பொறுப்பை நீ பெற்றிருக்கிறாய். கடமை தவறாது கண்ணியத்துடனும் மனதிடத்துடனும் இவ்வேலையை நீ செய்ய வேண்டும். நிச்சயமாக அன்னையே. அது மட்டுமல்லாது, என் தாயாருக்கு தோல் சம்பந்தமான நோய் உருவாகியுள்ளது. காட்டில் அலைந்து திரிகையில் விஷப்பூச்சிகள் கடித்திருக்கும் போல அது அவரது சருமம் முழுவதும் திட்டு திட்டாய் நோய் போல் பரவி உள்ளது. அதனால்தான் அந்த நோயை குணப்படுத்த தங்களிடம் என்ன மூலிகை என்று கேட்டறிய வந்தேன்.
தோல் சம்பந்தமான நோய்களுக்கு சீமை அகத்தி மூலிகினை தேய்த்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். அப்படியாண்ணே, உடனே அந்த மூலிகையை கண்டுபிடித்து என் அன்னையின் நோயை குணப்படுத்துகிறேன். நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம். நன்கு காய்ந்த நிலப்பரப்பில் அது தானாகவே வளரும். மேற்கே செங்காட்டில் நிலாமர காட்டில் நிரம்பி இருக்கும். அங்கு சென்று சேகரித்துக் கொள்ளலாம். நல்ல வேளை, நோயினை குணமாக்க அதிக தூரம் பயணிக்க வேண்டுமோ என்று எண்ணியிருந்தேன். விலங்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். காடு என்பது இவ்வுலகின் மூலம், இவ்வுலகின் வாசல் என்றே சொல்லலாம். இங்கிருக்கும் ஒவ்வொரு மரமும் இறைவன் நமக்கு தந்த பரிசு. அதில் ஏதோ ஒரு வகையில் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் என்று பலருக்கும் பயன்படத்தான் செய்யும். அதில் பயனுள்ள வகையில் பயன்படுத்தினால் யாருக்கும் எந்த தீங்கின்றி இந்த உலகம் இயங்கும். அப்பா, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. அம்மா, நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் அன்னையே. என்ன அண்ணையே, இப்போதே கிளம்ப வேண்டுமா? இன்னும் சில நாட்கள் தங்கி செல்லலாமே. இல்லை, திருவிழா என்பதனால்தான் வந்தேன். மக்கள் ஊரே வாழ்வதை விட அடற்காற்றில் விலங்கினங்கள் பறவைகளிடையே வாழ்வதுதான் என் மனம் விரும்புகிறது. ஏன் தாயே அப்படி? தத்தை, மனிதர்கள் மனதில் கோபம், வஞ்சம், பொய், புரட்டு என்று வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் காட்டு மிருகங்களும் பறவைகளும் தன் தேவைக்காக அன்றி மற்றபடி காரணமின்றி எந்த வஞ்சமும் கொள்ளாது. அதுபோக காடு அமைதியின் சொரூபம். அந்த நிசப்தத்தில் நம் மனம் அடையும் இறைநிலை உயரியது. அன்னைக்கு நிசப்தம்தான் இன்பம். ஆனால் நமக்கோ வேட்டைதான் வாழ்வாதாரம் என்று ஆன பின்பு அடி, குத்து, வெட்டு, கொல் எனும் சப்தம்தான் நம் காதுகளுக்கு இன்பம். அது தவறல்ல. அனைவருக்கும் உயர்நிலை என்று இவ்வுலகில் இல்லை. மரம் செடி கொடிகளுக்கு காற்றும் நீரும் உணவு. மான் மறை பன்றிகளுக்கு தாவரங்கள் உணவு. புலி சென்னாய் கரடி என்றால் அவைகளுக்கு மாமிசமே உணவு. இப்படி பலவற்றிற்கும் பலவாறு உணவில் மாற்றம் வருகையில் இவை என்ன விந்தை? சரிதான் அன்னையே. மீண்டும் எப்பொழுது ஊருக்குள் திரும்புவீர்கள் அன்னையே? நோக்கமில்லை. இறைவன் கட்டளையிட்டால் திரும்புவேன். வெகு நாட்கள் அங்கேயே தங்கிவிடாமல் அவ்வப்போது வந்து சென்றால் எங்கள் மனமும் மகிழ்ச்சி அடையும். ஆமாம் அன்னையே. சரி, பார்க்கலாம். நான் வருகிறேன். அன்னையே, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றாக இருங்கள். தத்தை, தத்தை, இதோ வருகிறேன். இங்கு வா. இன்று தேன் அதிகமாகவே கிடைத்தது. அமாவாசை நெருங்கும் நேரம் என்பதால் தேனீக்கள் அதிகமாகவே சேகரித்து வைத்திருந்தன. பழங்களை சேகரிக்கும் போது நானும் கவனித்தேன். தேனீக்கள் பருவமாற்றத்தை அறிந்து நிறையவே தேனை சேகரித்து வைத்திருக்கின்றன. உங்களிடம் கூறலாம் என்றுதான் இருந்தேன். ஏனோ களைப்பில் மறந்துவிட்டேன். நீங்களே எடுத்து வந்து விட்டீர்கள்.
தத்தை ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றும் இல்லையே, எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறேன். இல்லையே, உன் முகத்தை பார்த்தால் எப்போதும் இருப்பது போல் இல்லையே. பெரிதாக ஒன்றும் இல்லை. காலையிலிருந்து உண்ட உணவு ஏனோ வாய்க்கு சேர மறுக்கிறது, அதுதான். மருத்துவரை அழைத்து என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? பக்கத்து காட்டில் யாரையோ பாம்பு கடித்து விட்டதாம். மருத்துவர் அதனால் அங்கே சென்றிருக்கிறார். நாளை காலைதான் வருவார். நீ ஏதேனும் பச்சிலை சேர்த்து உண்ணலாமே. இல்லை இல்லை, இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை. தத்தை, எதையும் வருமுன் காப்பதே சிறப்பு. வெள்ளம் வடிந்த பின் அணை கட்டி என்ன பயன்? அடுத்து வரும் வெள்ளத்தை தடுத்துக் கொள்ளலாம் அல்லவா? வாய் துடுக்காக பேசுவதில் ஒன்றும் குறைவில்லை, உடல் நலத்தை கவனித்துக் கொள்வதில் தான் குறை. சரி, நீ ஓய்விடு, நான் சென்று பச்சிலை பறித்து வருகிறேன். சரி. தத்தை, உன் கணவர் வந்துவிட்டார். மெதுவாக மெதுவாக எழுந்திரு. வா வேலம்மா, என்ன விஷயம்? எங்கு சென்றீர்கள்? தத்தை ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாள். பச்சிலை பறித்து வர காட்டிற்குள் சென்றேன். நன்றாகத்தான் சொன்னீர்கள். ஏன்? உடல் நலம் இல்லாதவளை தனியாகவா விட்டு செல்வது? ஏன், என்ன ஆனது வேலம்மை? நான் சொல்லி பொறுக்குவதற்கு தத்தையும் அழைத்து செல்லலாம் என்று வந்தேன். எந்த சப்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்தால் தத்தை மயங்கி கிடக்கிறாள். என்னது, மயங்கி கிடந்தாளா? ஐயோ, தத்தை இப்போது எப்படி இருக்கிறாய்? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பதட்டம் அடையாதீர்கள். இப்பொழுது தாங்கி என்ன பிரயோஜனம்? மயக்கம் வருவதற்கு முன் அதை செய்திருக்க வேண்டும். ஆமாம் வேலம்மை, வேறு யாரையாவது அனுப்பிவிட்டு நான் இவளோடு இருந்திருக்க வேண்டும். இவளுக்கு என்ன குறை என்று தெரியவும் இல்லை, மருத்துவரும் ஊரில் இல்லை. தத்தை, உனக்கு என்ன உபாதை? காலையிலிருந்து எந்த பொருளை உண்டாலும் வாந்தி எடுத்து விடுகிறேன். தலை சுற்றல் மந்தமாகவும் உள்ளது. இப்பொழுது மயக்கமும் வந்துவிட்டது. அப்படியா? என்னவாக இருக்கும்? என்ன நீங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னுமா புரியவில்லை? உங்கள் மனைவி கருவுற்றிருப்பதற்கான அறிகுறிதான் அது. என்ன சொல்கிறாய் வேலம்மை? இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றேன், எனக்கு தெரியாதா கர்ப்ப காலத்தில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் என்று? வேலம்மாள், உன் வாயில் தேனைத்தான் ஊற்ற வேண்டும். இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னதற்காக எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சியாக இருக்கிறது. முருகப்பா, முருகப்பா, எங்கள் மனக்குறையை போக்கிவிட்டாய். இத்தனை நாட்கள் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. முருகா, நாட்டினை ஆள குட்டித் தலைவன் வரப்போகிறான்.